ஹாயில் வரலாறு எப்படி இருக்கீங்க? இப்போ டைம் வந்து 6 மணி ஆகுது. இன்றைக்கி வந்து பூப்பாறையில் இருக்கும். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இடம்னு பாருங்கள். ஸோ இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ சுற்றியாக ஒரு ஹவுஸ் தெரிஞ்சு போகிறேன். இங்கே தான் தங்கிட்டு இருந்தோம். செம்ம குளிர் நைட்டு, கஷ்டமே தாங்க முடியல. இப்போலாம் பயங்கர ஃப்ரீஸ் கோல்டாக இருக்குது. ஏன்னா ரிவர் பக்கத்துலேயே இருக்கிறதுனால டெம்பரேச்சர் வந்து 17 degrees தான் இருக்குது. பட் இந்த வாட்டரோட கோல்டு வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஸோ நைட் வந்து பயங்கர குளிர். 6:30 அந்த பயமற்ற சன்ரைஸ் ஆகிட்டு சீனரியாக சூப்பராக இருக்குது. இப்போ போன வீடியோ பார்க்கலாம், தோடையே பார்த்துட்டு வாங்க. இங்கே நான் எப்படி வந்தோம் அப்படின்ற வீடியோலாம் போன வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அங்கே தான் நைட் தங்கியிருந்தோம். அப்படியே இப்போ கிளம்ப போகிறோம். கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம மூணார் பஸ்ஸு வந்து ஏற போகிறோம். ஸோ மூணாருக்கு வந்து இந்த பூப்பாறையிலேருந்து ஃபஸ்ட்டு பஸ் 5:30, அப்புறம் 7:00, 7:30, அப்புறம் 1/2 hour ஒரு பஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து மூணார் ஒரு 48 kilometers. ஸோ அரௌண்ட் 1 hour இல்லை 1.5 hours மேக்ஸிமம் அவ்வளோதான் ஆகும். ஸோ நம்ம அதுக்கு தான் போய் அது மாதிரி நம்ம ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஸோ காலையில் நம்ம அப்படியே இந்த பயணத்தை இனிமையாக ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து இடியாப்பமும், இது வந்து முட்டை கறி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரக தண்ணி. ஸோ இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். இதுதான் பூப்பாறை ஜங்ஷனு. ஸோ இங்கேருந்து கல்லுப்பாறாக்கு வந்து இந்த சைடு போனோம். இங்கே தான் இந்த குறிஞ்சி பூ பார்க்குறதுக்கு. இங்கே வந்து மூணார் போகிற வழி. ஸோ நம்ம மூணாருக்கு வந்து இங்கே தான் பஸ் ஏற போகிறோம். இப்போது இங்கே ஏறி நம்ம இப்படி கூப்பிட்றோம். பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம மூணார் வந்து இறங்கிட்டோம். இறங்கின உடனே பார்த்திங்கன்னா ஒரு சிட்டியில் வந்து கரெக்டாக இறங்கிட்டோம். டவுன் பயங்கர அப்படியே டிராஃபிக்காக நிறைய கடை தான் இருந்துச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு கட்டன் சாய் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆர்டர் பண்ணிவிட்டு இங்கேருந்து வட்டவடா போகிறோம். ஸோ இது வந்து வட்டவடா பஸ். வட்டவடா பஸ் வந்து கொஞ்சம் ரேர் தான் இங்கே. அதாவது ஒரு 3 hours once 4 hours once அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ 9:30 ஒரு பஸ்ஸு, நான் கரெக்டாக இறங்கின உடனே பஸ் கிடச்சிருச்சு. ஸோ 9:30 பஸ் இருக்கான். இந்த பஸ் ஏறிட்டு வட்டவடாக்கு இங்கேருந்து ஒரு 1.5 hours ஆகும். நம்ம வட்டவடாவில் போயிட்டு அப்படியே நம்ம கண்டிப்பாக போகணும். ஸோ வட்டவடா வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த வந்த ரோடு வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே ஒரு நம்ம ஊரில் இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுதான் வந்து வட்டவடாவோட பஸ் ஸ்டாண்டு. இங்கே தான் வந்து உங்களை வட்டவடா வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து நிறைய ஜீப்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த நீங்கள் சைட் சீயிங் போகணுன்னா இங்கே ஏதாவது ஜீப்பை ஹையர் பண்ணலாம். ஸோ வட்டவடா இறங்கின உடனே இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, பப்ளிக் ரெஸ்ட் ரூம். உங்களுக்கு யாருக்காவது யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு ஜீப் சஃபாரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 500 rupees. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபால்ஸுக்குலாம் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஸோ இவரே வந்து நமக்கு வந்து டென்ட் போடுறதுக்கு வந்து ஒரு இடமும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம பயங்கரமாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வட்டவடாவை. ஸோ அங்கே போகலாம். இப்போ நமக்கு வந்து ரெண்டு பேர் தான் கேரளாவில் தான் வந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து ஜாவேத், அப்புறம் இவங்க வந்து கேலிக்கட்டில் தான் வந்திருக்காங்க. ஸோ நம்ம இவங்க மூணு பேர், அப்புறம் ஆஷிக், நம்ம தான் ஜீப்பில் அப்படியே ஷேர் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜீப் இருக்குது அப்படின்ட்டு. இங்கே முக்கால்வாசம் எல்லாருமே வந்து ஜீப்பில் தான் நிறைய ஆஃப் ரோடிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ரோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் மோசமாக இருக்கனால ஃபுல்லாகவே ஜீப்ஸ் தான் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் அப்படின்ற இடத்துல இறக்கி விட்ருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் போய் பார்த்துட்டு, ஸோ இது ஃபுல்லாக ஆஃப் ரோடுனால நம்ம ஜீப்பில் வந்து இங்கே இறக்கி விட்ருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம நடந்து போகிறோம் ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு. இதுதான் வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்மு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ மாய்ச்சரை ட்ராப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு அப்படியே உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்போ பிளான் பண்ண ஸ்ட்ராபெரிஸ். அண்ணன் வந்து இங்கே ஸ்ட்ராபெரி ஜாம் வச்சுருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அது பாட்டில் வச்சுருக்குறாங்க. 3 months இது வருமா கெடாமல். ஸோ நமக்கு சாம்பிள் வந்து கொடுக்குறாங்க. எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருக்கு ஸ்ட்ராபெரி, அது மாதிரி இருக்கு. இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறோம். சக்கரா
நாரங்கியா புதுசா பூ போட்ட பச்சையா இருக்கும் அந்த காய் அதுதான் போராட்டம் வளருமா அது அது அப்படித்தான் வச்சிருக்கு இதெல்லாம் ஃபுல்லா லெட்யூஸ் சேட்டாஸ் வந்து லெட்யூஸ் வாங்குறாங்க கொஞ்சம் இவ்வளோ ஒரு ட்ரைபிள் ஏரியா இருக்கா கூடதார் குடின்னு வரும் அவட இருந்து ஒரு அரை மணிக்கு நடக்கும் அரை மணிக்கு நடக்கும் வால்பாறை எந்த சைடு தான் இருக்கும் வால்பாறை அது புல்லு எங்கேயும் தானே இந்த கோயம்புத்தூர் கிட்ட தானே இருக்கும் இந்த கடைசி மலை தெரியுது பார்த்தீங்களா ஆமாம் ஆமாம் மலை கீழே வந்துட்டு அமராவதி டேம் ஆ பழனி இப்போ அதுக்கு அப்படியே அங்கே போனோம்னா சின்னாறு பழனி உடம்பு பட்டை கோயம்புத்தூர் அது அதுபோல் நீங்கள் இங்கே எந்த வழியில் வந்தீங்க தேனியிலேருந்து தேனியிலேருந்து வரீங்களா நீங்கள் இந்த சின்னார் வழியில் வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் கீழே போயிட்டு வந்துரு இப்போ அதே போல் இங்கேருந்து ஒரு மறையூர்னு ஒரு ஏரியா இருக்கு அதுக்கு இங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் நடக்கும் மறையூர் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் சத்தம் உங்களுக்கு கேக்குதா நம்ம வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போறோம் பாருங்க இதெல்லாம் வந்து ஏலக்காய் செடி ஸோ ஏலக்காய் கீழே வந்து இது சீட்ஸ்லாம் வரும் இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக பைன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடமே ஊற்று தண்ணியா சென்னையில் தண்ணி வேணும்னா போர் வெயில் அடிப்பீங்களே ஆமாம் மேட்செல்லாம் மண்ணு கடையில் தான் வரும் தண்ணி கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க சென்னைக்கு என்ன கொஞ்சம் சென்னைக்கு அனுப்பிச்சு விடுங்க இங்கே போய் அந்த ஏரி பார்க்கணும்னா பாருங்கள் தண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் மோமெலாம் கழுவு நல்ல தண்ணி தான் ஸோ நேச்சுரலாக ஒரு வாட்டர் ஸ்ப்ரிங் இருக்குது ஸோ அங்கேருந்து இந்த தண்ணியெல்லாம் அப்படியே வருது ஸோ இங்கேருந்து இந்த வாட்டர் பாருங்கள் அப்படியே ஒரு ஒரு ஃபாரஸ்ட் ஃபுல்லாக அப்படியே அப்படியே கீழே அப்படியே ஊற்றிட்டு போகுது ஸோ இது தண்ணி எல்லாமே அமராவதி போய் சேருது லாஸ்ட்டில் ஸோ பயங்கர மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது சீரியஸாக இந்த வியூ ஸோ இது வந்து ஃபுல்லாக ருத்ராட்சம் கொட்டை செய்வாங்களா அந்த அதுலேருந்து வர மரம் இது ஸோ இங்கே பாருங்கள் நிறைய கொட்டைலாம் கீழே இருக்குது பாருங்கள் ஸோ இதுலேருந்து தான் எடுப்பாங்க ஏன்னா வந்து இந்த ருத்ராட்ச கொட்டையை வந்து கொடுத்துட்டு போகிறாரு படத்துலேருந்து கீழே விழுந்துருக்கு நல்ல நல்ல ஸோ அதே ஆர்கானிக் கொய்யக்காய் வந்து இங்கே கொடுக்குறாங்க ஸோ நம்ம பிரதர்ஸ் வந்து வாங்குறாங்க ஸோ நம்ம டேஸ்ட் பார்க்குறோம் ஸோ ஒரு மூட்டை ஃபுல்லாக 50 ரூபாய் தான் இப்போ வந்து ஒரு வியூ பாயிண்ட்க்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் வியூவை ஸோ இந்த மலை தெரியுதுல இது வந்து கொடைக்கானல் ஃபுல்லாக ஸோ இங்கேருந்து கொடைக்கானலுக்கு ஒரு ரூட் இருக்குது அதை பற்றி சொல்கிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இங்கேருந்து நடந்தே போகலாம் கொடைக்கானலுக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் பட் ஆனால் அலோட் பண்ணுறது இல்லை ஒரு ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் ஸோ மற்றபடி இங்கே ஒரு ரோடு இருந்துச்சு ஆக்சுவலாக முன்னாடி வந்து பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து எஸ்கேப் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 60 கிலோமீட்டர் தான் கொடைக்கானல் லேக்குக்கு போயிடுவோம் நம்ம வட்டவடையில் தானே இருக்கும் வட்டவட வியூ பாயிண்ட் இருக்கும் கீழே தெரியும் பார்த்தீங்களா ஆமாம் அந்த வில்லேஜ் கோவில் ஆ அங்கே தெரியும் பார்த்தீங்களா ஆமாம் அது கொத்தாக்கும்பு என்ன ஒரு கொட்டாக்கும்பு கொட்டாக்கும்பு அண்ணனை வந்து ஆக்சுவலாக அங்கே தான் மீட் பண்ணணும் நம்ம அங்கேருந்து அண்ணனை வந்து மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்தோம் நம்ம அதே போல் இங்கிட்ட தெரியும் இங்கிட்ட ஒரு வில்லேஜ் இருக்குது அது கொட்டாக்கும்பு வேறு இந்த மலைக்கு பின்னாடி வந்து கொடைக்கானல் தான் நம்ம இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா கிளாவரன்னு சொன்ன ஏரியா இருக்குது கிளாவரம் கவுஞ்சி பூண்டி மன்னமனூர் கடைசியாக கொடைக்கானல் இங்கே ஃபுல்லும் மெயினாக விவசாயம் தானே இங்கே ஸ்டெப் ஸ்டெப்பாக தெரியும் பார்த்தீங்களா ஆமாம் அது ஃபுல்லாக விவசாய பூமி தானே இப்போ இந்த மாதம் வந்துட்டு இப்போ சீசன் வந்துட்டு கிரீன் பீஸ் தான் பட்டாணி பட்டாணி தான் இப்போ இன்னைக்கு போட போகிறோம் மூணாரில் வந்து இதுதான் பெரிய வெஜிடபிள் கார்டன் இருக்க இடம் வெஜிடபிள் ஃபார்மிங் இருக்குது மூணாரில் வந்துட்டு மறையூர் காந்தலூர் அதுக்கப்புறம் மெயினாக இங்கே தான் அது இல்லாமல் இங்கே மெயின் என்னன்னா விவசாயம் வந்துட்டு விவசாயம் அடிப்பாங்க என்னன்னா மருந்து அடிப்பாங்க அடித்தாலும் வந்துட்டு ஒரு 50% ஒரு 20% தான் இந்த இதில் ஆகும் ரிசர்ச் பண்ணிட்டு சொல்லிட்டு போனோம்னா ஃபுல்லாக ஆர்கானிக் தான்
ஆர்கானிக்ல விஷம் அடிப்பாங்கண்ணா, அடிச்சாலும் அதிகமா விஷம் வந்துட்டு விவசாயத்துக்கு இதாகாது. ஒரு 20% தான் விஷம் வந்துட்டு இதாகும். ஓகே, ஊர்ல மருந்து இங்க விஷம் இல்லண்ணா, மருந்து தான்ண்ணா. மருந்து அடிச்சாலும் அந்த 20% இப்போ இந்த கிருஷி பவன்ல இருந்து வந்து இது ரிசர்ச் பண்ணி சொல்லிட்டு போனாங்க, 20% தான் இந்த விவசாயத்துக்கு வந்து இதாகும். ஃபுல்லாக இங்கே ஸ்டெப் ஃபார்மிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஒரு சீசனுக்கு வந்து ஒன்று ஒன்று போடுவாங்க. பாருங்க, ஒரு இன்ஸ்டாலேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க பாட்டில்ஸ்லாம் வச்சு. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த விண்ட் டைரக்ஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இது கட்டியிருக்காங்க. இங்கே தான் ஒரு ஆஃப் ரோடிங் வந்திருக்கோம். இது கேடாகாதுண்ணா, இது வந்துட்டு தண்ணியில் நல்லா குளிக்கலாம். இந்த தண்ணி என்ன பண்ணும், இது இது வந்து நல்ல தண்ணி சூடு பண்ணிட்டு இந்த இலையை போட்டு நல்லா ஆவி பிடிக்கலாம், குளிக்கலாம். இந்த மரம் யூகாலிப்டஸ் புல்லு, இந்த மரம் புல்லு யூகாலிப்டஸ் வரும்போது உங்களுக்கு தெரியும். இந்த ஜீப்பில் தான் வந்து ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக வந்து யூக்கலிப்டஸ் ட்ரீஸ் தான் ஃபுல்லாக. இது வந்து இந்த பிரீட் ஆஃப் யூக்கலிப்டஸ் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்து வச்சு தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸோட ஸ்மெல் அடிச்சிட்ருக்கு. ஸோ அப்படியே ஃபுல்லாக ஒரு யூக்கலிப்டஸ் ஸ்மெல், அப்படியே ஹேர்பலாக அப்படியே ஸ்பிரிச்சுவலாக இருக்குது. இப்போ வந்து நம்மளை ஃபால்ஸ்க்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஜீப்பை பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபால்ஸில் வந்து குளிக்கலான்னாங்க. ஸோ அப்படியே ட்ரெஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஃபால்ஸுக்கு போகிற ரூட்டு. இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு அங்கே ரோடு ஓடுது. அப்படியே போனோன்னா ஃபால்ஸ் சத்தம் கேட்குது உங்களுக்கு. அந்த வழியாக தான் போக போகிறோம். வழுக்குது வழுக்குது, இந்த பாதையில் தான் போக போகிறோம். நல்லாயிருக்கு இந்த இடம் ஆக்சுவலாக. வட்டவடை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீரியஸாக. ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஜாஸ்தி டூரிஸ்ட்டும் இல்லை, ரொம்ப அன்எக்ஸ்ப்ளோர்டாக, இன்னும் வைல்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கே பாருங்கள், ரோடை ஓடிட்டுருக்கு, நல்லாயிருக்கு. எந்த வாட்டர் ஃபால்ஸாலும் கண்டிப்பாக நான் இறங்கி குளிச்சிடுவேன். எவ்வளோ குளிராக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கெலாம் பயங்கர குளிராக இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வேறு குளிக்க போகிறேன். ஸோ அதுதான் ட்ரெஸ் மாற்றிட்டுருக்கோம். ஸோ நம்ம எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நம்ம கூட வந்த பிரதேசம் அப்படியே கன்வின்ஸ் பண்ணி அதை குளிக்க வச்சுட்டோம். ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக குளிரும், ஆனால் அதை பண்ணி ஆகும். ஒரு அமேசிங்கான ஒரு குளிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சீரியஸாக. தண்ணியெலாம் பயங்கர ஃபோர்ஸாக வருது. நம்ம அப்படியே இங்கே சாஞ்சிலாம் நின்றுனா அப்படியே அடித்து ஊற்றுது, அப்படி நம்ம முன்னாடி தள்ளுது. பட் செம்மையாக இருந்துச்சு சீரியஸாக. கண்டிப்பாக வட்டவடை வந்தீங்கன்னா அந்த ஃபால்ஸை விசிட் பண்ணிங்க, கண்டிப்பாக வர்த் இட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் ஃபீல் தான் இருக்கும் அது. ஸோ இன்றைக்கி வர மழைலாம் ரெண்டு, இந்த மழை சீசனால் தண்ணி ஓவராக இருந்துச்சு. ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸும் அஸ்வலாக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்ம கிளம்புவோம். ஹோல்சமான எக்ஸ்பீரியன்ஸ் சீரியஸாக சொன்னால் இப்போ நம்ம திரும்ப ஜீப்புக்கு போவோம். அண்ணனும் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஆ போ, ஹாய். சரி, எப்படி இருந்துச்சு ஆஷிக்?
செம்மையாக இருந்துச்சுடா, நல்லா ஃபுல் மசாஜ் பண்ண மாதிரி. ஸோ தண்ணி வந்து அப்படியே அக்கு பஞ்சு மாதிரி பின்னாடி டப்பு 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 டப்புன்னு அடிக்குது ஃபுல்லாக. டைம் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் 3:30 ஆகுது. நாங்கள் பாருங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இனி போயிட்டு நம்ம வந்து டென்ட் அடிக்கணும். டென்ட் அடிச்சுட்டு இன்னும் மதியானம் சாப்பிடவே இல்லை, இனிதான் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு நைட்டும் இன்றைக்கி குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். சைட் சீயிங் பார்க்குறது ஜீப் வந்து ஒரு ஆளுக்கு 500 rupees அந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களை வந்து எல்லோரும் கூப்பிட்டு போவோம். தனியாக வந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் ஜீப்போட ரேட் வந்து நீங்களே பே பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 6 பேர் அப்படிலாம் வரீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி போகலாம், அது பெட்டர். இல்லைனா இங்கே வந்து நீங்கள் குரூப்பாக டீமாக ஃபார்ம் ஆகிட்டு நீங்கள் போனீங்காலும் பெட்டர். ஆனால் சைட் சீயிங் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வட்டவடா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ், வர்த் விசிட்டிங். ஸோ இந்த ஜீப் டிரைவரோட நம்பர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்தீங்கன்னா அவர் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃபாரஸ்ட்குள்ளே போய் டென்ட் போட்டு நாங்களே குக் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பாய்.